எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணன் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரிய. வண்ணியகுல சத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமடி ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறையிடுவதற்கே கண்டிப்பாக பயன்படும். சோழ தேசத்து படையாட்சிகளும் சோழர்களும், சோழர்களுக்கும் சோழ தேசத்தில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற சோழ தேசத்து படையாட்சிகளுக்கும் என்ன சம்பந்தம்? வரலாற்று ரீதியாக சோழர்களும் வன்னியர்களும் ஒரே சமூகத்தவர் தான் அப்படின்னு நாம் கல்வெட்டுகள் மூலமாக பல காணொளிகளை பதிவு பண்ணியிருக்கும். அது மட்டும் கிடையாது, சோழருடைய வம்சாவளிகளாக இன்னைக்கு வரைக்கும் பிச்சாவர சோழர்கள் இருக்காங்க அப்படின்றதும் எல்லா வண்ணியகுல சத்திரியர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சோழ தேசத்து படையாட்சிகளுக்கும் சோழர்களுக்கும் என்ன சம்பந்தம்? சோழர்கள் மிக பெருசாக வெற்றி பெற்றதற்கு சோழ தேசத்து படையாட்சிகள் தான் மிகப்பெரிய போர் வீரர்களாகவும் படை தளபதிகளாகவும் போரை முன்னின்று நடத்தி வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கு ஈட்டி கொடுத்த ஒரு மாபெரும் சமூகமாகவும் வன்னியர்கள் தான் இருந்திருக்காங்க. குறிப்பாக சோழ தேசத்து படையாட்சிகள் இருந்திருக்காங்க. இந்த வரலாற்று விஷயம் சில வன்னியர்களுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்க வாய்ப்பு அதிகம். அதே போல இரண்டு நாட்களுக்கு முன்பு சோழர்கள் ராமருடைய வழிவந்தோர் அப்படின்னு நாம் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். அதிகபட்சமாக வன்னியர்கள் பார்க்கல, பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். பல வன்னியர்கள் பார்க்காம விட்டுருக்காங்க, வருத்தம்தான். இருந்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது. சோழர்கள், சோழர்களுடைய வெற்றி, சோழர்களுடைய போர், இதற்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போர் வீரர்களாகவும் படை தளபதிகளாகவும் இருந்தவங்க சோழ தேசத்து படையாட்சிகள். அதனால தான் சோழ தேசத்தில் வசிச்சுட்டு வந்துட்டுருக்கிற சோழ தேசத்து படையாட்சிகளுக்கு இன்றளவும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பட்டப்பெயர்கள் உண்டு. ஏன் இந்த பட்டப்பெயர்கள் அப்படின்னா, சோழருடைய போரில் மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முன்னோர்கள் பங்கு கொண்டு வெற்றியை சோழர்களுக்கு ஈட்டி கொடுத்ததுனால சோழர்கள் அவர்களுடைய பெருமையை காக்கிறதுக்காக ஒவ்வொரு பட்டப்பெயர்களையும் வன்னிய படையாட்சிகளுக்கு சோழர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டப்பெயர்கள் தான் இன்னைக்கு வரைக்குமே வந்து சோழ தேசத்தில் வசிச்சுட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு படையாட்சிகளும் இதை பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இந்த வரலாற்று விஷயத்தை வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும். சோழ தேசத்து படையாட்சிகள் சோழ நாட்டை எப்படி காத்திருக்காங்க அப்படின்னா, சக்கரவாளம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சோழ தேசத்தை காத்திருக்காங்க அப்படின்னு கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. சோழருடைய கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, சோழ நாட்டையே சக்கரவாளம் கொண்டு காத்து நின்ற ஒரு பெரும் குடியாக சோழ தேசத்து படையாட்சிகளும் வன்னியர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு வரலாற்று ரீதியாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த காணொலிகளை எல்லாம் நம்ம வரலாற்று ரீதியாக பதிவு பண்ணியிருக்கோம், வன்னியர்கள் வந்து தேடி பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். இப்படி சோழருடைய வெற்றிக்கும் சோழருடைய போருக்கும் சோழருடைய மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி ஈட்டுதலுக்கும் சோழ தேசத்து படையாட்சிகள் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருந்ததுனால தான் தஞ்சாவூர் மிகப்பெரிய தலைவர் நகரமாக இருந்து மாற்றப்பட்டதுடைய விளைவு சோழ தேசத்து படையாட்சிகள் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களோ அந்த மண்ணுக்குத்தான் நம்மளுடைய பெரும்பள்ளி ராஜேந்திர சோழன் கங்கைகொண்ட சோழபுரத்தை தெற்காசியாவுடைய மிகப்பெரிய தலைநகரமாக மாற்றி இன்னைக்கு வரைக்கும் அதோடைய வெற்றி சின்னமாக கங்கைகொண்ட சோழீஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதை எல்லா வன்னியர்களுக்கும் தெரியும். இந்த கங்கைகொண்ட சோழபுரத்தை சுற்றி பெருமளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றாங்க. வன்னியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பாளர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சோழர்களுக்கும் வன்னியர்களுக்கும் சோழ தேசத்து படையாட்சிகளுக்கும் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா பாசமும் பிணைப்பும் உறவும் இருந்திருக்கு அப்படின்னு வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும். குறிப்பாக சோழ தேசத்தில் வசிச்சுட்டு இருக்கிற படையாட்சிகள் புரிஞ்சுக்கணும். அதே போல சோழ தேசத்தில் வசிச்சுட்டு இருக்கிற எல்லா படையாட்சிகளும் சோழர்கள் வந்து சிவபெருமானத்தான் மிகப்பெரியதாக கொண்டாடினாங்க, அதனால நாம் எல்லாருமே சைவர்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தோட பல வன்னியர்கள் இருக்கிறாங்க. அந்த எண்ணத்தை வன்னியர்கள் மாற்றிக்கொள்ளணும். காரணம் என்ன அப்படின்னா,
வன்னியர்கள், குறிப்பாக சோழ தேசத்தில் வசிச்சுட்டு இருக்கிற வன்னியர்கள், நீங்க சைவர்கள் மட்டும் கிடையாது, வைணவர்களாகவும் இன்றளவும் இருக்கீங்க. இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா நாமத்தை போடுற வன்னியகுல சத்திரியர்களும் அங்கே இருக்காங்க. இதற்கு மிகப்பெரிய சாட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மங்கான் படையாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர்ல விஷ்ணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்கிறாரு. ஏன் கட்டியிருக்கிறாரு, எதனால கட்டியிருக்கிறாரு அப்படின்ற வரலாற்று ரீதியான விஷயத்தையும் வன்னியர்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது மட்டும் கிடையாது, சோழர்கள் சைவ சமயத்துக்கு மிகப்பெரிய கோயில்களை மட்டுமே கட்டியிருக்காங்க அப்படின்ற எண்ண ஓட்டம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை கட்டினதும் சோழர்கள் தான். 4000 திவ்ய தேசங்கள்ல அதிகப்படியாக விஷ்ணுவுக்கு கோயில் கட்டின ஒரு பேரரசு சோழ பேரரசு தான் அப்படின்ற வரலாற்று உண்மையும் வன்னியகுல சத்திரியர்கள் தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். குறிப்பாக சோழ தேசத்தில் வசிச்சுட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு வன்னிய படையாட்சிகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் இந்த காணொளி மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சோழ தேசத்தில் வசிச்சுட்டு வந்திருக்கிற படையாட்சிகள் தான் சோழர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய படை தளபதிகளாகவும், மிகப்பெரிய போர் வீரர்களாகவும், மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசனுக்கு, பெரும்பள்ளி ராஜராஜ சோழனுக்கோ, பெரும்பள்ளி ராஜேந்திர சோழனுக்கோ, அதற்கு பிற்பாடு வந்த சோழ அரசர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வன்னிய படையாட்சிகள் தான் மிகப்பெரிய போரை எதிர்கொண்டு வெற்றியை ஈட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வரலாற்று உண்மையின் விளிம்பாகத்தான் நமக்கு கங்கைகொண்ட சோழபுரத்தையே ராஜேந்திர சோழன் உருவாக்கி கொடுத்தார் அப்படின்ற வரலாற்று விஷயத்தை ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் பதிய சொல்லிக்க விரும்புகிறேன். அதே போல சோழ தேசத்தில் வசிச்சுட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு வன்னிய படையாட்சிகளுடைய குடும்பங்களும் கண்டிப்பாக நீங்க ஸ்ரீ ராமபிரான வணங்கியே தீரணும் நாளை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சோழர்களுடைய வெற்றிக்கும், சோழருடைய போருக்கும், சோழருடைய மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசியா முழுக்க பறந்து விரிந்து மிகப்பெரிய பேரரசாக மாறியதற்கு வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய வன்னிய படையாட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கும். அப்படியாப்பட்ட சோழர்களுக்கு உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்த நாம சோழருடைய வம்சாவளிகளாக சொல்லப்பட்டிருக்கிற ஸ்ரீ ராமபிரானை நாம தான் வணங்கணும், நாம தான் பெருமையா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும், நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமனை மிக பெருசாக கொண்டாடணும் அப்படின்ற எண்ணத்தை முக்கியமாக சோழ தேசத்தில் வசிச்சிருக்கிற ஒவ்வொரு வன்னிய படையாட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல வச்சுக்குங்க. அதனால தான் இந்த காணொளியை நான் பதிவு பண்றேன். ஏன்னா சோழருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு மட்டும் கிடையாது, சோழ நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா முன்னூல் அணிந்து சக்கரவாளம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா காத்து நின்ற ஒரு பெரும் குடியாக வன்னிய படையாட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அப்படியாப்பட்ட சோழ தேசத்துக்கு ஒண்ணுனா உயிரே கொடுத்த நம் முன்னோர்கள், அந்த முன்னோருடைய முன்னோர் தான் ஸ்ரீ ராமபிரான். அந்த ராமபிரான சோழ தேசத்து படையாட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளி நாம கடந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோரை நாமே வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளுறதுக்கு மிகப்பெரிய காரணமா விளங்கிடும் அப்படின்னு எல்லா வன்னியகுல சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். குறிப்பாக சோழ தேசத்துல வசிச்சிருக்கிற எல்லா வன்னியகுல சத்திரிய படையாட்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புகிற, மறந்துட வேண்டாம். புரியுதுங்களா? சோழர்களுடைய நாட்டையும் சோழ தேசத்தையும் வன்னியர்கள் காத்து நின்றிருக்கிறோம். வன்னிய படையாட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா காத்து நின்றதோடைய விளைவாத்தான் உங்களுடைய முன்னோர்களுக்கு சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்டப்பெயர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் மறந்துட வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க மீண்டும் மீண்டும் கடமை பட்சக்க மறந்துட வேண்டாம். கண்டிப்பாக நாளை அயோத்தி ராமர் கோயில் அப்படின்றது வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு நன்னாள். அந்த நன்னாளை ஒவ்வொரு வன்னியர்களும் அவர்களுடைய வீடுகளில், குறிப்பாக வன்னியகுல சத்திரிய பெண்கள் விளக்கேற்றி மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ராமபிரானை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யுங்க. நம்மளுடைய முன்னோர் 500 வருடங்களுக்கு முன்பாக இடிக்கப்பட்ட கோயில் இன்னைக்குத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் நடக்குது. அதனால ஒவ்வொரு வன்னியர்களும், குறிப்பாக சோழ தேசத்தில் வசிச்சிருக்கிற ஒவ்வொரு வன்னிய படையாட்சிகளும் ராமபிரானை வணங்க வேண்டியது
குலத்துடைய மிகப்பெரிய தர்மம், உங்களுடைய சத்திரிய தர்மம், உங்களுடைய வன்னிய தர்மம், உங்களுடைய படையாட்சி தர்மம் அப்படின்றத மறந்துட வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்போ படையாட்சிகளுக்கு மட்டும்தான் ஸ்ரீ ராமபிரான் உரித்தானதா அப்படின்னு கேட்டா, சோழ தேசத்துல வசிச்சுட்டு இருக்கிற வன்னிய படையாட்சிகளுக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இருக்கு அப்படின்றது தான் நாம இதுல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதனால ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல இருக்கிற எல்லா வன்னிய குல சத்திரியர்களும் நாளை ஒரு பெரும் விழாவாக உங்களுடைய குடும்பங்களில் ஸ்ரீ ராமபிரானுடைய கும்பாபிஷேகத்தை பட்டாபிஷேகத்தை கொண்டாடுங்க அப்படின்னு எல்லா வன்னிய குல சத்திரியர்களுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. கடமை என்னது சொல்லிட்ட அதை நீங்கள் கொண்டாடுறதும் கொண்டாடாமல் விடுறதும், அதில் 1008 கேள்விகளை கேட்கறதும், வரலாற்று விஷயங்களை புறந்தள்ளுறதும் உங்களுடைய விருப்பம் விருப்பம் விருப்பம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க, உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க.